ஹாய், ஹலோ, வெல்கம் டு கேரியர் ப்ளஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லேப்டாப் அப்படின்ற ஒரு செஷனை பற்றி பார்ப்போம். ஸோ லேப்டாப் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ மொபைல் ஃபோன் ரிலேட்டடாக நீங்கள் பை பண்ணுறீங்க, வாங்குறீங்க அப்படின்னா மேஜராக என்னென்ன பார்ப்பீங்க? அதோடய ரேமு, ஸ்டோரேஜு, ப்ராசஸரு, அதுக்கப்புறம் என்ன மாதிரி டிஸ்பிளேஸ் கொடுத்துருக்காங்க, என்ன சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க, மேஜராக பார்க்கக்கூடிய விஷயங்கள், அப்புறம் கேமராவோட பிக்சல்ஸ், இதெல்லாமே பார்ப்பீங்க. தி சேம் டைம் லேப்டாப் வாங்கணும் அப்படின்னா அந்த லேப்டாப் ரிலேட்டடாக என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கணும். ஓகே ஃபைன், இப்போ என்கிட்ட ஒரு 30,000 இல்லை 40,000 இருக்குது, என்ன லேப்டாப் வாங்கலாம், என்ன பட்ஜெட் லேப்டாப் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். அந்த ஐடியா வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாச்சும் ஒரு ஐடி செக்டர்ஸ் கம்பெனியோ இல்லை ஹார்ட்வேர் ரிலேட்டட் கம்பெனிஸ்லையோ ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த லேப்டாப் வாங்கினா இது நல்லாயிருக்கும், இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். நிறையா யூடியூப் சேனல்ஸில் பார்ப்பீங்க அதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே. பட் ஒரு ஸ்டார்டிங் பிகினராக ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு லேப்டாப் வாங்கி தரணும் அப்படின்னா எப்படி வாங்கி தரது, என்ன மாதிரி செக்ஷன்ஸ்? இப்போ மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட் லேப்டாப் கொடுக்குறனால யாருமே ப்ரைவேட்டில் லேப்டாப் வாங்குறது கிடையாது. பட் ஒரு சில பேர் வந்து ப்ரைவேட் செக்ஷன்ஸில் வந்து லேப்டாப் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அந்த லேப்டாப் ரிலேட்டடாக என்னென்ன விஷயங்கள் கண்டிப்பாக பார்க்கணும், என்னென்ன விஷயங்கள் மோஸ்ட்டாக மேஜராக நம்ம பார்த்து அதுக்குரிய அப்கிரேடை நம்ம பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ புதுசாக யாரும் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் போட்டுட்ருக்கோம். இந்த லேப்டாப் மொபைல் ஃபோன் சர்வீஸிங் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இடத்துல ஜாப் வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு சொன்னேன். இதே இது லேப்டாப் அப்படின்ற ஒரு விஷயம் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் மல்டி எல்லா இடத்துலையுமே வந்து ஜாப் வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு மொபைல் ஃபோன் ரிலேட்டடாகவும் சரி, லேப்டாப் ரிலேட்டடாகவும் சரி படிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கோர் இண்டஸ்ட்ரீஸ் லைனில் நிறைய இடத்துல வேக்கன்சிஸ் இருக்குது. ஹார்ட்வேர் டெக்னீஷியனாக வேக்கன்சிஸ் இருக்குது, அதே மாதிரி ஹார்ட்வேர் அனலைசிஸாகவும் வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கே உங்களுக்கு என்ன வேலை இருக்குன்னா லேப்டாப்போட பெர்ஃபார்மன்ஸை செக் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் தான். ஸோ நம்ம நார்மலாக ஒரு லேப்டாப் வாங்குகிறோம் அப்படின்னா மேஜராக வந்து ப்ராசஸர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம். ப்ராசஸர் தான் மேஜராக வந்து பார்த்து வாங்க, மொபைல் ஃபோனோ லேப்டாப்போ எதாக இருந்தாலும் சரி. ஸோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இது வந்து இன்டெலோட ஒரு மியூசிக். ஓகேவா, இந்த இதை பேஸ் பண்ணி தான் இன்டெல் ரிலேட்டடாக தான் அதிகமாக வந்து ப்ராசர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. i3, i5, i7, i9 அப்படின்ற மாதிரி ப்ராசர் தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் AMD அப்படின்ற ஒரு விஷயம், அட்வான்ஸ் மைக்ரோ டிவைஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ மேஜராக ட்ரெண்டிங்காக யார் எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. டெஸ்க்டாப் PCs வச்சுருக்கவங்க எல்லாருமே, கேமிங் PCs வச்சுருக்கவங்க எல்லாருமே, கேமிங் ரிலேட்டடாக ஆப் டெவலப் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை தனியாக ஆப் டெவலப் பண்ணுறவங்க, இல்லை வெப் டிசைனிங் பண்ணுறவங்க எல்லாருமே, ஃபோட்டோஷூட் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த AMD ப்ராசர் அப்படின்ற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணுறாங்க. ஸோ AMD ப்ராசர்னா என்ன, இன்டெல் ப்ராசர்னா என்ன, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்குரிய ஆர்கிடெக்சர். AMD இன்டெலும் ஃபஸ்ட்டு லேப்டாப் ரிலேட்டடாக ப்ராசரை மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கும்போது 32-bit ஆர்கிடெக்சர், 16-bit அண்ட் 32-bit ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ணி தான் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 16-bit ரெண்டு பேர் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு 32-bit ஆர்கிடெக்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இன்டெல் வந்து மேஜராக கண்டுபிடிச்சாங்க. பட் வந்து AMD வந்து அந்த டைமில் கண்டுபிடிக்க முடியலை. ஸோ அவங்ககிட்ட ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டு கேட்கும் போது இன்டெல் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நாள் கழித்து 64-bit ஆர்கிடெக்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து AMD கண்டுபிடிச்சாங்க. ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய 64-bit எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா AMD பேஸ் பண்ணி ரன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். ஸோ AMD லைனில் என்ன பண்ணாங்கன்னா 64-bit ஆர்கிடெக்சர் கொண்டு வந்தாங்க. 64-bit ஆர்கிடெக்சர் கொண்டு வந்தோடனே இப்போ இன்டெலும் AMD சேர்ந்து தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ப்ராசஸரை வந்து மேக் பண்ணி இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்டெல் இருக்குது, AMD இருக்குது, இந்த ரெண்டு இதில் எது சார் வாங்கலாம், என்னோடய ப்ராசஸர் இன்டெல் இருக்கா இல்லை AMD வாங்கலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்கும். என்னோட செல்ஃப் சஜஷன் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் எதுக்காண்டி லேப்டாப் வாங்குறீங்க, எதுக்காண்டி டெஸ்க்டாப் வாங்குறீங்க அப்படின்ற ஒரு இது இருக்கணும். ஒரு மொபைல் ஃபோனாக இருந்தாலும் சரி, லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, எதுக்காண்டி வாங்குறீங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும். இன்கேஸ் நீங்கள் கேமிங் விளாட போகிறீங்க, ஒரு யூடியூபராக இருக்கீங்க, ஃபோட்டோஷூட் பண்ண போகிறீங்க, ஃபோட்டோ டிசைனிங் பண்ண போகிறீங்க, ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட் பண்ண போகிறீங்க அப்படி இல்லாட்டி ஆப் டெவலப் பண்ண போகிறீங்க அப்படின்னாலே இந்த ப்ராசரோட ஃப்ரீக்வன்சிஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ ஒரு ப்ராசரோட ஃப்ரீக்வன்சிஸ் எப்படி பார்க்குறது, அப்கிரேட் ப்ராசரோட ஃப்ரீக்வன்சிஸ், நீங்கள் வச்சுருக்க ப்ராசரோட ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாருக்குமே தெரியும். மை கம்ப்யூட்டர் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு அதோட ப்ராசரோட ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்றத பார்ப்பீங்க. ஸோ அந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் எந்த மாதிரி அப்டேட்டில் இருக்குது, 3.5G
ஜிகாட்ஸில் இருக்கா, இல்லை 4.5 GHz இருக்கா, இல்லை 5.5 GHz இருக்கா அப்படின்றது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சி வைஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்டெல் அப்படின்ற ஒரு ப்ராசஸர் வந்து மேஜராக i3, i5, i7, i9 அப்படின்ற ப்ராசஸர் எல்லாருமே மேஜராக தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி AMDல ரைசான் ப்ராசஸ் வந்து மேஜராக தெரிஞ்சிருக்கும். என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெஸ்க்டாப்புன்னு ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நான் AMDயை ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா AMDயை பொறுத்த வரைக்கும் கிராஃபிக் செக்ஷன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். AMD ரிலேட்டடாக கிராஃபிக் செக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நல்லாயிருக்கும். அதே இது இன்டெல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அதுலேயும் கிராஃபிக் செக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும். பட் AMDயை கம்பேர் பண்ணும்போது கிராஃபிக்ஸ் வந்து இன்டெலில் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த ஒரு மேஜர் விஷயம். இதே இந்த லேப்டாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்டெலை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன் இன்டெலை ப்ரிஃபர் பண்ணுறேன்னா AMDயோட கிராஃபிக்ஸ் அண்ட் கோர் செக்ஷனை கம்பேர் பண்ணும்போது இதில் கம்மியாக இருக்கிறனால எனக்கு அந்தளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூவோ இல்லை லேப்டாப் யூஸ் பண்ணுறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாகவோ இருக்கிறதுக்கு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பில்லை. ஒரு சில பேருக்கு அது நல்லாயிருக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து எனக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் நான் லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் இன்டெல் அப்படின்ற ஒரு விஷயத்த இது பண்ணுவேன். ஸோ லேப்டாப்பில் நார்மலாக நான் பிசி பெர்ஃபார்மன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கோ இல்லாட்டி கேமிங் விளாட போகிறேன் இல்லாட்டி ஆப் டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்கு நார்மல் இன்டெல் போதும். பட் ஒரு கிராஃபிக்ஸ் ரிலேட்டடாக நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு AMD ப்ராசஸர் கண்டிப்பாக எனக்கு தேவைப்படும். AMD ரிலேட்டடாக நான் என்ன தேவைப்படும் அப்படின்னா AMD ரைசான் தான் இப்போ மேஜராக எல்லாருமே என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரேம் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா DDR2, DDR3, DDR4, DDR5 அந்த மாதிரி நிறையா விதமான ரேம்ஸஸ் இருக்குது. ஒவ்வொரு ரேமும் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் வோல்டேஜஸில் அது என்னாகும்னா ரன் ஆகும். ஸோ லேப்டாப்போட போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ எலக்ட்ரானிக்ஸ் அவ்வளோ பார்ட்ஸஸ் நிறையா குவிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் எத்தனை பேர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னு தெரில, எத்தனை பேர் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னு தெரில, நீங்கள் உங்களோட டிபார்ட்மெண்ட்டில் அண்டிகேட், ஆர்கேட்டு, நாண்டி கேட் இதை பற்றியெல்லாம் படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வருமா என்னன்றது டவுட்டாக இருக்கும். மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலரோட வேவ் ஃபார்ம்ஸ் எல்லாமே படிச்சிருப்பீங்க. டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் படிச்சிருப்பீங்க. அதோட ஒரு வேவ் மாதிரி இருக்கும், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே லேப்டாப்பில் இருக்குது. லேப்டாப்போட ஸ்கிமேட்டிக் டயக்ராம்ஸ், அதோட டேட்டா ஷீட்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக நம்ம இன்ஜினியரிங் படித்த கான்செப்ட் எல்லாமே அதில் வரும். அவ்வளோ லவபிள் கோர்சஸ் வந்து லேப்டாப் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ அந்த லேப்டாப்பில் ரேம் செக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கும்போது அந்த ரேமில் என்ன டைப் ஆஃப் ரேம் போடலாம், என்ன ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது, எந்த டைப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் நம்ம லேப்டாப்பில் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்களே வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா அதுக்கு நிறையா யூடியூப்பில் இருக்குது. நான் சொல்லக்கூடியது என்னென்னா டாஸ்க் மேனேஜரில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா லேப்டாப்போட ஃப்ரீக்வன்சிஸ் என்ன இருக்குது, என்ன எத்தனை ஸ்லாட் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா CPU-Z அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் மூலியமாகவும் நீங்கள் என்ன மாதிரி லேப்டாப்பில் என்ன மாதிரி ப்ராசர் யூஸ் பண்ணுறீங்க, எத்தனை கோர் இருக்குது, எத்தனை பிட் ஆர்கிடெக்சர், அதுக்கப்புறம் என்ன டைப் ஆஃப் ரேம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, இந்த ரேமோட வோல்டேஜஸ் எவ்வளோ, எத்தனை ஸ்லாட் இருக்குது, ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் என்ன மாதிரி ஃப்ரீக்வன்சிஸ் முதல் கொண்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பார்த்துக்கலாம். CPU-Z அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் மூலமா, ஓகேவா? ஸோ அடுத்து, ஸோ இப்போ ப்ராசஸர் அண்ட் ரேம், அடுத்து மேஜரான விஷயம் ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்கில் போடுறது SSD போடலாமா இல்லை HDD போடலாமா அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். இப்போ SSD அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே மோஸ்ட் ஃபெமிலியராக எல்லாருக்குமே தெரியுது. SSD அப்படின்றது என்னென்னா சாலிட் ஸ்டேட் டிஸ்க். HDD அப்படின்றது என்னென்னா ஹார்ட் டிஸ்க் டிரைவ். ஸோ ஹார்ட் டிஸ்க் டிரைவுக்கும் சாலிட் ஸ்டேட் டிஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஒரு ஹார்ட் டிஸ்க்கை பிரித்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பிளாட்டாரு, அக்சுவேட்டரு, ரோட்டிண்டில் மோட்டாரு, ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள், மூவிங் பார்ட்ஸஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும் HDDயை பொறுத்த வரைக்கும். SSD அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே எனக்கு வரும் போர்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ அதோட கம்பேரிஷன், ஸ்பீட் கம்பேரிஷனாக இருக்கட்டும், பூட்டிங் டைமிங்காக இருக்கட்டும், அப்ளிகேஷன் ஓப்பனிங் டைமிங்காக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, HDDயை விட SSD வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் லைனில் நல்லாயிருக்கும். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் லைனில் என்ன மாதிரி டைப்ஸஸ் இருக்குது, அதில் எந்த SSD வாங்கலாம், எப்படி HDDயோட கண்டிஷனை செக் பண்ணுறது, எப்படி SSDயோட கண்டிஷன் செக் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா சொல்லி கொடுத்துருக்கோம். அதை நம்ம மேஜராக என்ன பண்ணணும்னா பார்க்கணும், HDDயில் எந்த வெர்ஷன் வந்திருக்கு, SSDயில் என்ன மாதிரி வெர்ஷன் வந்திருக்கு, அதில் என்ன டைப் யூஸ் பண்ணலாம், எந்த கம்பெனி யூஸ் பண்ணலாம், இப்போ WRDன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் ஹைனிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி கம்பெனிஸ் பேஸ் பண்ணி எந்த கம்பெனிஸ் டோஷிபா சம்திங் நிறைய கம்பெனிஸ் இருக்குது, அதில் எந்த கம்பெனி நல்லாயிருக்கும், அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து லேப்டாப் ரிலேட்டடாக நம்ம என்ன பண்ணலான்னா பார்க்கலாம். ஸோ மேஜரான விஷயம் லேப்டாப்பில் சர்வீசிங் லைனில் போயிட்டோம்னா இந்த மதர் போர்டு அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ நிறையா பேருக்கு சோனி, விவோ, சாரி சோனி வையா, அப்புறம் வந்து HP, டெல்லு,
லெனோவா, திங்க்பேட், ஐபிஎம், இதெல்லாமே உங்களுக்கு தெரியக்கூடிய லேப்டாப்ஸ். இந்த லேப்டாப்போட மதர் போர்டு கம்பெனி வந்து மினிமம் ஒரு நாலஞ்சு கம்பெனியாக தான் இருக்கும். குவாண்டா, காம்பல், விஸ்ட்ரான், இன்வென்டெக்கு, அதுக்கப்புறம் பெகட்ரான், இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கம்பெனிஸ் தான் வந்து இந்த எல்லா கம்பெனிக்கும் மதர் போர்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு போர்டை பார்த்துட்டு அந்த போர்டில் உள்ள இதை வச்சு, அந்த போர்டை வச்சு எப்படி நான் அந்த போர்டோட மேனுஃபேக்சரை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ்லேருந்து ஆரம்பித்து, அந்த போர்டோட சர்க்கியூட் லெவலில் எப்படி ட்ரேஸ் ஒர்க் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு என்ன பண்ணுறோன்னா சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ போர்டோட, இப்போ நார்மலாக இப்போ வந்து நான் ஒரு போர்டு எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஒரு போர்டு இருக்குது, ரெண்டு போர்டு, அடுத்து இன்னொரு போர்டு இருக்குது. ஸோ இந்த போர்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக மாடல் நம்பர் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 6050A அப்படின்ற மாடல் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதா 6050A அப்படின்ற மாடல் நம்பர்? ஓகேவா? ஸோ இந்த மாடல் நம்பரோட ஸ்கிமேட்டிக் டயக்ராம், ஸோ ஸ்கிமேட்டிக் டயக்ராம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நாங்கள் மேஜராக என்ன பண்ணுறோன்னா ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸ்கிமேட்டிக் டயக்ராமோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, எதுக்காண்டி ஸ்கிமேட்டிக் டயக்ராம் தேவை, எப்படி அதில் இன்புட் செக்ஷன், அவுட்புட் செக்ஷன்ஸ் எல்லாமே போகுது, என்ன ஆல்வேஸ் வோல்டேஜ்னா என்ன, ஆக்சிலரி வோல்டேஜ்னா என்ன, ஸ்டாண்ட்பை என்ன, என்ன சஸ்ஸான்னா என்ன, ரன் ஆன் வோல்டேஜ்னா என்ன, மெயின் வோல்டேஜ்னா என்ன, இந்த மாதிரி எல்லா வோல்டேஜஸும் பார்த்து சார்ஜிங் ஐசியோட இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸு, ஐஓ கண்ட்ரோலர், ஈசி பயாஸோட ஐசிஸ் ஃபங்க்ஷன்ஸு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இந்த ஸ்கிமேட்டிக்கை வச்சு ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த ஸ்கிமேட்டிக்கில் இப்போ நான் காமிக்கக்கூடிய போர்டோட நம்பர் இந்த நம்பர், இந்த இந்த போர்டு இந்த நம்பரை வச்சு இந்த போர்டோட கம்பெனி நேம் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்து இன்னொரு போர்டு காமிக்கிறேன், இந்த போர்டில் என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு போர்டு நம்பர் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, 08252 அப்படின்ற ஒரு நம்பர் மாதிரி இந்த மாதிரி எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த போர்டில் கொடுத்துருக்காங்க. அதே சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த போர்டையும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 0056LAB9722P அப்படின்ற ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த நம்பர்ஸை வச்சு எப்படி ஒரு ஸ்கிமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணுறது, இது என்ன மாதிரி கம்பெனிஸ் இருக்குது, இதோட சர்க்கியூட் டயக்ராம்ஸ் என்ன மாதிரி டீட்டெயில்ஸில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே என்ன பண்ணுவோன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பு ஒவ்வொரு கிளாஸஸாக பார்ப்போம். ஸோ அதில் மேஜரான விஷயம் ஒரு சிக்னல் லைனில் எப்படி ட்ராவல் பண்ணுது, எப்படி இன்புட் வோல்டேஜ் இன்புட்டாக போகுது, லேப்டாப் ரிலேட்டடாக சார்ஜர் மூலியமாக போட்டிங்கனாலும் ஆன் ஆகும், பேட்டரியை கழட்டி வச்சுட்டு சார்ஜர் மூலியமாக போட்டாலும் ஆன் ஆகும், பேட்டரி மூலியமாகவும் ஆன் ஆகும் தான் லேப்டாப்போட பெர்ஃபார்மன்ஸ். அப்போ எனக்கு ஒரு லேப்டாப் வந்து சார்ஜர் மூலியமாக ஆன் ஆகுது பட் பேட்டரி மூலியமாக ஆன் ஆகலை அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன், பேட்டரி எனக்கு சார்ஜ் ஆகலை அப்படின்னா எனக்கு என்ன மாதிரி சொல்யூஷன், பேட்டரியோட சார்ஜிங் இண்டிகேஷன் எனக்கு காமிக்கலை அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் கொடுக்குறது, பேட்டரி லைட் இண்டிகேஷன் எனக்கு க்ளோ ஆகலை அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் கொடுக்குறது அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து ஆரம்பித்து பிஜிஏ அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது பால் கிரிட் அரே அப்படின்ற ஒரு விஷயந்தான் இப்போ எல்லா விதமான லேப்டாப் ப்ராசருமே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த லேப்டாப் எடுத்துக்கிட்டீங்க, இந்த ரெண்டு விதமான லேப்டாப்பும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ரிமூவபிள் ப்ராசர், இந்த ஹீட் சிங்க்கு கீழே இந்த லேப்டாப்லாம் இந்த ப்ராசர்லாம் எடுத்துட்டிங்கன்னா எனக்கு ரிமூவபிள் ப்ராசர், ஈஸியாக நான் என்ன பண்ணிடலான்னா ஹீட் சிங்க் எடுத்துகிட்டு ப்ராசரை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி ப்ராசர் எடுத்துட்டிங்க அப்படின்னா இதுதான் எனக்கு இம்பில்டு ப்ராசர், இந்த ப்ராசர் லைன் செக்ஷன்ஸ் தான் ஓவரால் கண்ட்ரோலிங்குமே இப்போ மாதிரி இப்போ வரக்கூடிய லேப்டாப்ஸ் எல்லாமே வருது. ஸோ இது வந்து ஒரு ஐஃபை போர்டுக்குரிய லேப்டாப்பு. ஸோ இந்த லேப்டாப்போட இந்த ப்ராசரோட இன்புட் டீட்டெயில்ஸ், அவுட்புட் டீட்டெயில்ஸ், இது எதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து எல்லா ஐசிஸோட இன்புட் அண்ட் அவுட்புட் டீட்டெயில்ஸ் டேட்டா ஷீட்டை பேஸ் பண்ணி நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு சிப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன சிப்பு, இதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி இருக்குது, இது என்ன சிப்பு, எப்படி ஒரு லேப்டாப்போட சர்க்கியூட்டை எப்படி அனலைஸ் பண்ணுறது, எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, ஓகேவா? ஸோ இந்த லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் எல்ஏன்னு போட்டிருக்கு, எல்ஏ அப்படின்னு போட்டிருந்தா அது வந்து காம்பல் லேப்டாப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இதே இது டிஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா குவாண்டா லேப்டாப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து லேப்டாப்போட போர்டை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனிஸ், அந்த கம்பெனிஸை பேஸ் பண்ணி தான் இதோட சர்க்கியூட்டை அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், அந்த சர்க்கியூட்டை பேஸ் பண்ணி தான் இதுக்குரிய ப்ராப்ளமை நம்ம ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த போர்டில் உள்ள ஒவ்வொரு செக்ஷனுமே அவ்வளோ எலக்ட்ரானிக்ஸ் சூப்பராக அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அந்த எலக்ட்ரானிக்ஸ் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த போர்டு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும், இந்த லேப்டாப்போட சர்வீசிங் வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் என்ன மாதிரி பின் டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த பின் டீட்டெயில்ஸை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி மெஷர் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே சொல்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு லேப்டாப்போட ப்ராசர் என்ன பண்ணுறேன்னா கழட்டி காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் ப்ராசர் எடுத்திருக்கேன்,
இந்த ப்ராசருக்கு மேலே எனக்கு ஒரு பேஸ்ட் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த பேஸ்ட்டுக்கு வந்து ஹீட்சிங் பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, தெர்மல் பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹீட்சிங் பேஸ்ட், தெர்மல் பேஸ்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த செக்ஷனில் அப்ளை பண்ணுறது, நீங்களே போட்டு பார்த்துருப்பீங்க, உங்களோட ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. வித்தவுட் ஹீட்சிங் பேஸ்ட்டு, வித்தவுட் ஹீட்சிங்க்கு ப்ராசரோட கண்டிஷன்ஸ் என்ன மாதிரி ஆகுது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ப்ராசரோட ஹீட்சிங்கோட வேலை என்ன அப்படின்னா, ப்ராசரோட ஹீட்டை எனக்கு அப்சர்வ் பண்ணி வெளியே எக்ஸாஸ்ட் ஃபேன் மூலயமா வெளியே அனுப்புறது தான் இந்த ஹீட்சிங்க்கு. நம்ம ஃபேனோட, நம்ம சிபியூ ஃபேன் ரன் ஆகலைன்னா கூட லேப்டாப் ஆஃப் ஆகும் சார், அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்லாம் இப்போ கொடுத்துருக்காங்க. டெக்னாலஜி அந்தளவுக்கு வளர்ந்துருச்சு. சிபியு ஃபேனோட ஆர்பிஎம் லெவல் எனக்கு கம்மியானாலும் லேப்டாப் எனக்கு ஆஃப் ஆகும். ஏன்னா எனக்கு இந்த ப்ராசரை மேனுஃபேக்சர் பண்ணும்போது அதோட டெக்னாலஜியை பேஸ் பண்ணி இந்த ப்ராசர் வந்து இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் லைனில் ஹீட் ரன் ஆகும், அந்த ஹீட்டுக்கு எனக்கு இவ்வளோ ஆர்பிஎம்மில் இந்த ஃபேன் சிபியு ஃபேன் எனக்கு ரன் ஆகணும். ஸோ சிபியு ஃபேனோட ஆர்பிஎம் எப்படி பார்க்குறதுனா பயாஸ் செட்டிங்ஸில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ பயாஸ் செட்டிங்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக பக்காவாக இப்போ கொடுக்கக்கூடிய எல்லா விதமான பிசிலையும் சரி லேப்டாப்லேயும் சரி எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத எனக்கு எரர் கோடிங் மூலியமாகவே முன்னாடியே சொல்லிடுது. ஸோ F2 எரரு, சிமாஸ் பேட்டரி எரரு, ஃபேனோட ஆர்பிஎம் எரர் அப்படின்றது. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எரர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. நம்ம எப்போயுமே வந்து பயாஸ் செட்டிங்ஸ்க்குள்ளே போய் தான் பார்த்து என்ன எரர் வருதுன்னு பார்த்து நம்ம செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராசருக்கு மேலே பாருங்களேன். ஸோ இது வந்து ஃபாக்ஸ்கான் அப்படின்றது கொடுத்துருக்காங்க, அட் சேம் டைம் வந்து பாக்கெட் S1 கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்பர் கொடுத்துருப்பாங்க, 478 இல்லை 486 அப்படின்ற மாதிரி நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பின் கவுண்டிங்ஸை பேஸ் பண்ணி சொல்கிறது. இது ஒரு AMD அத்லான் ப்ராசர், ஒரு இது வந்து முன்னாடி உள்ள ஒரு லேப்டாப்போட போர்ட் ப்ராசர்னு வச்சுக்கோங்களேன். AMD அத்லான் போர்டு, இப்போ வந்து AMD ரைசன் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு லேப்டாப் ரிலேட்டடாக சர்வீசிங் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதோடய ப்ராசரோட டீட்டெயில்ஸ், ப்ராசரோட ஃபங்க்ஷன்ஸ், ரேமோட ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சுருக்கணும். ஸோ ரேமோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இதிலே ரேம் நான் இப்போ சொன்ன மாதிரி சிபியூசிட் அப்ளிகேஷன்லேயே வந்து ரேமோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி டாஸ்க் மேனேஜர் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலும் அந்த ரேமில் வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் லைன் உங்களுக்கு தெரியும். அதில் பெர்ஃபார்மன்ஸ் லைனில் போயிட்டீங்க அப்படின்னா மெமரி செக்ஷனில் ரேமில் எத்தனை ஜிபி ரேம் போட்டிருக்கோம், என்ன ரேம் போட்டிருக்கோம், அதில் என்ன மெமரி ஸ்லாட் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வரும். இப்போ ஒரு சில நான் நிறையா கம்ப்ளைண்ட்ஸஸ் பார்த்துருக்கேன், லேப்டாப்போட ரேம் அப்கிரேட் பண்ணுவாங்க ஆனாகும் டிஸ்பிளே வராது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸஸ் வரும். அது லேப்டாப்போட ப்ராசருக்கு தகுந்த மாதிரி, ஃப்ரீக்குவன்சிக்கு தகுந்த மாதிரி தான் ரேமை என்ன பண்ணுறோன்னா அப்கிரேட் பண்ணணும். அதுக்கு மேலே தப்பாக அப்கிரேட் பண்ணிங்க அப்படின்னாலும் சரி லேப்டாப் ஆன் ஆகும் டிஸ்பிளே வராது. சம்டைம்ஸ் லேப்டாப் எனக்கு ஆன் ஆகாமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ கரெக்டான ஃப்ரீக்குவன்சி ரேம் பார்த்து அப்கிரேட் பண்ணணும். அது எப்படி ரேமோட ஃப்ரீக்குவன்சிஸ் பார்க்குறது அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி டாஸ்க் மேனேஜர்லேயும் பார்க்கலாம் என்ன மாதிரி ரேம் டைப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு ரேம் டெக்னாலஜி வரும்போதும் அதோட பெர்ஃபார்மன்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதோட வோல்டேஜ் லெவலை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடய வோல்டேஜ் லெவலை வச்சு எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட ஒரு ரேம் ஸ்லாட் இருக்குது, இந்த ரேம் ஸ்லாட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே ஒரு வோல்டேஜ் ரேஞ்ச் போட்டிருக்காங்க பாருங்கள், 1.8 சம்திங் தெரியுதா என்னன்னு தெரில உங்களுக்கு. இந்த இடத்துல 1.8 சம்திங்னு ஒரு வோல்டேஜ் ரேஞ்ச் போட்டிருக்காங்களா, இந்த வோல்டேஜை வச்சு இது என்ன டைப் ஆஃப் ரேம் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும், என்ன மாதிரி டெக்னாலஜியில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத ஒரு நம்ம கண்டுபிடிக்க முடியும், எத்தனை பின் கவுண்டிங்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு லேப்டாப் சர்வீசிங் அப்படின்னு சொல்லும்போது. நீங்கள் லேப்டாப் சர்வீசிங் படிச்சுட்டு அடுத்து கடை தான் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது, கண்டிப்பாக நீங்கள் ஒரு கோர் இண்டஸ்ட்ரீஸ் லைனில் கண்டிப்பாக போகலாம். HP, டெல்லு, ஏசரு இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸில் நம்மவா ஷோரூம்ஸ் லைனில் நீங்கள் அந்த லேப்டாப் ரிலேட்டடாக அந்த சர்வீஸோட பெர்ஃபார்மன்ஸ் லைனில் செக் பண்ணுறதுக்கு எல்லா இடத்துக்குமே நீங்கள் போகலாம். ஷாப் வச்சு ரன் பண்ணிங்கனாலும் அதாவது பிஸ்னஸ் லைனில் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ லேப்டாப் ரிலேட்டடாக சர்வீசிங் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி தான் நாங்கள் ஸ்டார்டிங் ஸ்டெட்டப் வந்து ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் லேப்டாப்போட சர்க்கியூட் அனலைசிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ சர்க்கியூட் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த சர்க்கியூட் செக்ஷன்ஸில் எப்படி போகுது, எந்த மாதிரி செக்ஷனில் சர்க்கியூட் வந்து இன்புட்டாக கொடுத்துட்ருக்காங்க, என்னென்ன அவுட்புட் வந்துட்டுருக்கு, ஒரு ஐசியோட இன்புட் அண்ட் அவுட்புட் செக்ஷன்ஸ் எவ்வளோ, ஒரு ஐசியில் எத்தனை பின்சஸ் இருக்கும், அந்த பின்னோட டீட்டெயில்ஸஸ் என்ன, இது எல்லா விஷயமுமே என்ன பண்ணுறோன்னா சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ. ஃபர்தராக அடுத்த கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம்.